ஐஎஸ் நிறுவனம் பெரிய லாபத்தை அடைந்து கொண்டிருக்கிற நிறுவனம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரிய நட்டத்தை அடைந்துட்டு இருக்கிற நிறுவனம், ரெண்டுமே ஒரே எரிபொருள் தான். ஆனால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பெரிய நட்டம், ஐஓசிக்கு பெரிய லாபம், பங்கு சந்தையிலெல்லாம் பெரிய அளவில் உயரிய பங்குகளை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் செல்வத்தால் செழித்து வாழ்ந்துட்டுருக்கிறார்கள், செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, அவ்வளவு லாபம் வந்துட்டுருக்கு. ஐஓசி இலங்கைக்கு வந்து 20 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கின்றன. 20 ஆண்டுகளின் கிர்லாப்பனையில் இருக்கிற அந்த கிர்லப்பன நாராயம்பட்டி பகுதியில் இருக்கின்ற வரிபுரம் நிரப்பு நிலையத்தில் கொண்டாடினார்கள். நிகழ்வாக நடத்தி 20 ஆண்டுகள் பூர்த்தி என்ற விஷயத்தை கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்ட நிகழ்வில் வைத்து இனி வருகின்ற காலகட்டத்தில் ஐஓசியினுடைய பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இலங்கையின் பல பிரதேசங்களில் அமைக்கப்பட போகின்றது என்ற செய்தியையும் இலங்கையினுடைய ஐஓசி நிறுவன பிரதானி அறிவித்திருந்தார் என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அப்போ எரிபொருள் வெளிநாட்டில் தான் வருது, இனி எரிபொருள் வெளிநாட்டில் தான் வரணும். இந்த மன்னார் கடற்பகுதியில் இருக்காமண்டு பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை ரொம்ப துணிச்சலாக வீரியமாக கொஞ்ச காலத்துக்கு முதல்ல சொல்லிட்டு இருந்தவர் தான் உதய கம்மம்பில. கடைசியில் அவருக்கு அந்த அமைச்சு பதவியே இல்லாமல் போனது. அங்கே மன்னாரில் அது இருக்குது, அது அப்போ எடுக்க போகிறோம் இப்போ எடுக்க போகிறோம்னு டேட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த திகதியில் செய்ய போகிறோம், இந்த திகதியில் செய்ய போகிறோம்னு. இப்போது அந்த திகதிகளை பற்றி போய் உதய கம்மம்பிலிட்டு கேட்டால் அவருக்கே அந்த திகதிகள் ஞாபகம் இருக்காது. அரசியல்வாதிகளோட கருத்துக்களை நாங்கள் எப்போவுமே உறுதியான விஷயமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர் நாளைக்கு அமைச்சராக இருக்க மாட்டார். அப்போ இன்றைக்கு அமைச்சராக இருக்கும்போது அவர் சொன்னதை நாளைக்கு போய் கேட்டால் அவர் இப்போ நான் அமைச்சர் இல்லைத்தானே என்றுவார். அப்படி தான் இருக்கிறது நிலைமை, இலங்கையினுடைய நிலைமை.